ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. ஒரு முறை சிவபக்தர் ஒருவர் தன்னோட கிராமத்திலிருந்து கேதார்நாத் சிவனை தரிசனம் பண்ணுறதுக்காக புறப்பட்டார். அந்த காலத்தில் போக்குவரத்து வசதிகள்லாம் அவ்வளவா இருக்காது. கேதார்நாத்துக்கு எப்படி போகணும்னு வழியை கேட்டு கேட்டு நடந்தே போக ஆரம்பித்தார். மனசு முழுக்க சிவபெருமானை நினைச்சுட்டு நடந்துட்டே இருந்தார். இப்படியே பல மாதங்கள் நடந்து நடந்து ஒரு வழியாக கேதார்நாத் வந்து சேர்ந்துட்டார். பொதுவாக கேதார்நாத்தில் வருஷத்தில் 6 மாதம் கோவில் திறந்திருக்கும், 6 மாதம் மூடியிருக்கும். சரியாக அந்த பக்தர் போன நேரம் கோவில் கதவை மூடிட்டா. மறுபடி கோவில் திறக்க 6 மாதம் ஆகும். அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஈஸ்வரா, இது என்ன சோதனைன்னு துடிதுடிச்சு போயிட்டார். இத்தனை மாதமாக உன்னை தரிசனம் பண்ணணும்னு தானே கால் நோக நடந்து வந்திருக்கேன், நீயே என்னை சோதிக்கலாமான்னு உருகிறார். அந்த கோவில் பண்டிட்டை பார்த்து, பண்டிட்ஜி, நான் ரொம்ப தூரத்துலேருந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக நடந்தே வந்திருக்கேன், மாதக்கணக்காக நடந்திருக்கேன் சுவாமி, தயவு செஞ்சு கோவில் கதவுகளை திறந்து கடவுளை தரிசனம் பண்ண அனுமதி கொடுங்கோன்னு கண்ணீர் ததும்ப கெஞ்சினார். ஆனால் பண்டிட்ஜி, கோவிலுக்குன்னு காலம் காலமாக கடைபிடிச்சுட்டு வர ஒரு விதி இருக்கு. ஒரு தடவை மூடினா மூடினது தான், அதுக்கப்புறம் அதை திறக்கிற உரிமை எனக்கு இல்லை, விதியை மீறினா தெய்வ குத்தம் ஆயிடும்னார். பக்தனால் துக்கம் தாங்க முடியல, சிவபெருமான மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணினார். எல்லாரும் அழறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் இப்போ போயிட்டு 6 மாதம் கழிச்சு வாங்க, 6 மாதம் கழிச்சு தான் இந்த கதவு திறப்பா, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டா. நேரம் ஓடிண்டே இருந்தது, பகல் போய் ராத்திரியாச்சு, எல்லாமே இருட்டாக இருந்தது. ஆனால் பக்தர் சிவனை தியானிக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்லை, நிச்சயமாக சிவபெருமான் தரிசனம் கொடுப்பார்னு மட்டும் நம்பினார். அவருக்கு பசியாகவும் தாகமாகவும் இருந்தது. அந்த சமயம் யாரோ அந்த பக்கமாக வர சத்தம் அவருக்கு கேட்டது. யாருன்னு பார்த்தா அது ஒரு சன்னியாசி. அந்த சன்னியாசி இந்த பக்தர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். எங்கேருந்து வந்திருக்கப்பா அப்படின்னு கேட்டார். அந்த பக்தர், நடந்தே சிவபெருமானை தரிசிக்க வந்த, கோவில் மூடிட்டா, எல்லாம் வீணா போச்சு சாமின்னு சொல்லி அழுதார். சன்னியாசி அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு சாப்பிட உணவும் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவரோட ரொம்ப நேரம் பேசின்னு இருந்தார். அதுக்கப்புறம் கருணையோட, கார்த்தால கோவில் தரக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உனக்கு சிவ தரிசனம் கிடைக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பக்தர் அசதியில் தூங்கி போயிட்டார். திடீர்னு பேச்சு சத்தம் கேட்டது. சூரிய வெளிச்சம் மேலே பட்டுது. பக்தர் கண்ணை திறந்து சன்னியாசியை தேடுறார். ஆனால் அவர் எங்கேயும் இல்லை. முதல் நாள் ராத்திரி 6 மாதம் கழித்து தான் கோவில் திறக்க முடியும்னு சொன்ன பண்டிட்ஜி தன்னோட பரிவாரங்களோட கோவில் திறக்கிறதுக்காக வந்துட்டுருக்கார். பண்டிதரை வணங்கி, ஐயா, நேற்று 6 மாதம் கழித்து தான் கோவில் திறக்கும், இடைப்பட்ட காலத்தில் யாரும் இங்கே வரமாட்டோம்னு சொன்னீங்க, நீங்கள் பொழுது விடிஞ்சதும் வந்துட்டேங்களே அப்படின்னு பக்தர் ஆச்சரியத்தோடு கேட்டார். பண்டிட்ஜி அவரை கவனமாக பார்த்தார். அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினார். ஆனால் அவருக்கு இவர் அடையாளம் தெரியல. நாங்கள் 6 மாதங்களுக்கு அப்புறம் இப்போ தான் திரும்பி வரோம், நேற்று நீங்கள் எப்படி என்னை பார்த்துருக்க முடியும், ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னார். பக்தரோ, இல்லை, நேற்று நான் உங்களை பார்த்து பேசினேன், ராத்திரி இங்கேயே தூங்கிட்டேன், நான் எங்கேயுமே போகலை, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னார். அந்த பண்டிட்ஜி சொல்கிறார், 6 மாதத்துக்கு முன்னாடி நான் கோவிலை பூட்டிண்டு போனவன் இப்போ தான் வரேன், இந்த 6 மாதம் நீங்கள் எப்படி இங்கே வாழ்ந்திருக்க முடியும், இப்படி ஒரு குளிர்காலத்தில் தனியாக ஒரு மனுஷன் இங்கே வாழறதுன்னா நம்ப கூட முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதை சொல்லிட்டு அந்த பண்டிட்ஜியும் அங்கே இருந்த வாழும் இவரோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். கடவுள் தன்னோட சக்தியில் 6 மாதங்களை ஒரே ராத்திரியில் உங்களை தாண்ட வச்சிருக்கார், மாயான்னு சொல்லக்கூடிய காலத்தை சுருக்கியிருக்கார். உங்களோட பக்தியோட காரணமாக தான், உங்களோட நம்பிக்கையோட காரணமாக தான் சிவபெருமான் பண்ணியிருக்கார், உங்கள் பக்தியை நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பக்தரை வணங்கினார். தன்னை நம்பின வாழை எந்த காலத்துலேயும் சிவபெருமான் கைவிட்டதே இல்லை. அன்பே சிவம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.